ஹலோ யூஸ் வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.8 out of 10 கொடுத்துருக்காங்க. 90 million dollar செலவில் அருமையான ஒரு கம்ப்யூட்டர் அனிமேட்டர் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான் இந்த ஸ்பைடர் மேன் படம். பொதுவாக ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னாலே பீட்டர் பார்க்கருங்கிற கேரக்டர் சுற்றி தான் படம் ஃபுல்லாக மூவ் ஆகும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை, மைல்ஸ் மொரல்ஸ் அப்படிங்கிற சின்ன பையனை சுற்றி தான் கதை ஃபுல்லாக மூவ் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அப்படின்னு சொல்லியே ஒரு சில எபிசோட் இருக்குது. அதாவது பீட்டர் பார்க்கர் வந்து வேறு வேறு டைமென்ஷனுக்கு போவார், அங்கே வேறு வேறு ஸ்பைடர்மேனில் சந்திப்பார், அந்த மாதிரி அந்த கதை அந்த எபிசோடில் அமைஞ்சிருக்கும். அதில் ஒரு டைமென்ஷனில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் பீட்டர் பார்க்கர்ன்ற கேரக்டரே இருக்காது, பீட்டர் பார்க்கர் இறந்துட்டதாகவும் மைல்ஸ் மொரல்ஸுங்கிற சின்ன பையன் நான் தான் இந்த டைமென்ஷனோட ஸ்பைடர்மேனும் அறிமுகமாவார். அந்த மைல்ஸ் மொரல்ஸை தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக கொண்டு வந்திருக்காங்க. 5 வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்க ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் நியூயார்க்குக்கு இழுக்கப்படுறாங்க. அவங்க மறுபடியும் எப்படி அவங்கவுங்க சொந்த டைமென்ஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கொலம்பியா பிக்சர்ஸும் சோனி பிக்சர்ஸும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் மூவி கொடுத்துருக்காங்கனே சொல்லலாம். ஏன்னா இதோட கிரியேஷன் வந்து மற்ற எந்த படத்துலையும் இல்லாத மாதிரி புதுசாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அப்பா பையன் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிவுட் தமிழா ஷைனிங் ஆஃப்.